ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சல் டெய்லரிங் அண்ட் டிசைனர் க்ளாஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து செகண்ட் பார்ட் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி கட்டிங் பார்த்துட்டோம் உங்க பாருங்க ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் நான் வந்து அடிஷ்னலாக அந்த பேட்ச் ஒர்க் கொடுத்துருக்கேன் ஸோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ண வீடியோவில் வந்து கட்டிங் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்டிச்சிங் எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ இந்த கட்டிங் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பின் கமான்ல லிங்க் கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் இதோட கட்டிங் எப்படி அப்படின்றது இது இன்னொரு ப்ளவுஸு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஒரு ஒன் மினிட் வர மாதிரி இந்த வீடியோவை வந்து நான் ஃபாஸ்ட்டாக காட்டியிருக்கேன் பட் இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அது வந்து ஃபுல் வீடியோ பாருங்கள் இது பார்த்தா அவங்களுக்கு கண்டிப்பாக புரியறதுக்கு சான்ஸ் இல்லை பட் அது அதோட பேசிக் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் போட்டிருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்ச பார்ட்டு மெயின் பீஸ் இருக்குது மெயின் பீஸில் ஃபஸ்ட் நான் அடிஷ்னலாக ஒரு பீஸ் எடுத்து வச்சிருந்தேன் அந்த பீஸை வந்து ஒரு பக்கம் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வச்சு அட்டாச் பண்ண போகிறேன் ஸோ இது அட்டாச் பண்ணும்போது அந்த ஃப்ள அந்த லேஸ் மாதிரி ஒர்க் முடிச்சுருக்காங்கல்ல ஃபினிஷிங்கு அந்த இடத்துல கரெக்டாக ஏன்னா அவங்க கொடுத்துருக்கும் போது அந்த டிசைன் கொடுக்கும்போது கொஞ்சம் அப்படி எல்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாத மாதிரி நம்ம கரெக்டாக அந்த ஃபோல்ட் பண்ணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சோன்னா நமக்கு வந்து சேஞ்சஸ் எதுவும் வராது அப்படின்றதால ஃபோல்ட் பண்ணி அடிச்சுட்டு அதே மாதிரி நான் மேலே வச்சு தையல் போட்டுடுறேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஜாயின் பண்ணியிருக்கிறது நமக்கு அப்படி தெரியாது ஸோ இப்போ வந்து நெக் அதாவது பேக்கோட நெக் எடுத்துக்கிறேன் மிடில் மிடிலில் நான் நாட்ச் போட்டு வச்சுருக்கேன் லைனிங்லேயும் மெயின் பீஸ்லேயும் நாட்ச் போட்டு வச்சுருக்கேன் ஸோ நமக்கு வந்து ஒரு கால் இன்ச்சை விட கொஞ்சம் அதிகமாக மேலே ஜாயின் பண்ணுறதுக்காக வேணும் அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போது இப்படி நம்ம மிடலில் வச்சுட்டு நகராத மாதிரி ஒரு பின் போட்டுக்கலாம் ஸோ பின் போட்டதுக்கப்புறம் இதில் என்ன அப்படின்னா ஆல்ரெடி வந்து த்ரீ இன்ச் வச்சு நான் ஒரு நாச் போட்டிருந்தேன் ஸோ அதுக்கும் அந்த டிசைன் இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா ஹாஃப் இன்ச் டிஃப்ரென்ஸ் இருக்குது பட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த த்ரீ இன்ச் எங்கே வருதோ அங்கே வந்து அந்த டிசைனை இழுத்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வர போகிறோம் மேலே மட்டும்தான் இழுக்கணும் மேலே இழுத்து அந்த டிசைனும் அந்த த்ரீ இன்ச் நம்ம நாச் போட்டு வச்சுருக்கிறதும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம தையல் போடணும் ஸோ இது உங்களுக்கு எந்த அளவுக்கு அகலமாக ப்ளவுஸ் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் பர்ஃபெக்டாக நெக்கு ஃபினிஷ் ஆகும் நமக்கு ரொம்ப வைடாக இல்லாமல் நீட்டாக ஃபினிஷ் ஆகும் ஸோ அங்கே ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நார்மலாக அந்த ப்ளவுஸோட டிசைன் எப்படி போட்டிருக்காங்களோ எனக்கு வந்து லைனிங்க்கு மேலே லைட்டாக தெரியுது அதை வச்சு தான் நான் தையல் போடுறேன் ஃபஸ்ட்டு இப்படி ஒரு தையல் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டேர்ன் பண்ணி அந்த டிசைன் பார்த்து நம்ம தையல் போட்டுக்கலாம் ஃபினிஷ் பண்ணும்போதும் அதே மாதிரி கரெக்டாக இழுத்து வச்சு அந்த டிசைன் ஃபினிஷ் ஆகிற இடத்துல பண்ணிக்கணும் அப்போ டேர்ன் பண்ணி காட்டுற பாருங்க ஸோ இந்த அளவுக்கு அந்த லூஸ் இருக்கும் ஸோ இது இது வந்து இன்னுமே அகலம் ஆயிடுச்சுன்னா ஃபோர் இன்ச்சு வித்து வந்த மாதிரி ஆகிடும் அதுக்காக தான் நம்ம இப்படி கட் கட் பண்ணுறோம் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் வந்து அந்த மெயின் கிளாத் தெரிகிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம லைனிங் மேலே தெரியறத வச்சு தான் நம்ம தையல் போட்டிருக்கோம் அப்படின்றதால இப்போ நம்ம டேர்ன் பண்ணி மெயின் கிளாத் மேலே வச்சு தையல் போட்டுக்கலாம் இப்போ மெயின் கிளாத்தில்னால் நம்ம அந்த டிசைன் எங்கே ஒட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தையல் போட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தையல் போட்டாச்சு கொஞ்சம் அங்கங்கே இருந்த வேரியேஷன் எல்லாம் நமக்கு சரியாயிடுச்சு இப்போ நம்ம சுற்றி கட் பண்ணிவிட்டு படிமான தையல் போட போகிறோம் சுற்றி ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு கிளாத் இருந்தால் போதும் நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு படிமான தையல் போட்டுக்கலாம் குட்டி குட்டி நாச் டேர்ன் ஆகிறதுக்காக கர்வ் ஷேப்பில் இருக்குது அப்படின்னும் போது டர்ன் ஆகாது ஸோ டேர்ன் ஆகிறதுக்காக இந்த மாதிரி நாச் போட்டு நம்ம டர்ன் பண்ணிக்கலாம் இப்போ வெறும் லைனிங் மட்டும் நான் இழுத்து விட்டுட்டு நகத்தில் கீறி விட்டுட்டு தையல் போட போகிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபினிஷிங் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது அப்படிங்கிறது ஸோ பாருங்கள் கரெக்டாக படிமானத்தில் எட்ஜில் அந்த லைனிங் கிளாத்தோட எட்ஜில் போடுறேன் போட்டாச்சு இப்போ ஃபுல்லாக டேர்ன் பண்ணி அந்த ஆல்ரெடி எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்கல்ல அது மேலே ஒரு தையல் வர மாதிரி போட போகிறேன் அது பார்த்தீங்கன்னா லைனிங் சுத்தமாக தெரியக்கூடாது லைனிங்கை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு நம்ம ஃபுல்லாக சுற்றி ஒரே மெஷர்மெண்ட்டில் தையல் போட்டுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தையலை நீங்கள் மிஷினில் போடாமல் ஹேண்ட் த்ரெட் இருக்குல்ல அதில் போடுங்க ஹெம்மிங் த்ரெட் ஹெம்மிங் நீடல் வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக வந்து நீடல் பிரேக் ஆகும் ஸ்டிச் கரெக்டாக வராது அந்த ஸ்டோனில் பட்டு பட்டு நகர்ந்து போயிடும் கிளாத்து ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் நெக்கு கரெக்டாக அந்த ஷேப் எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ இப்போ சுற்றி வந்தால் அந்த லைனிங்கை அப்படியே அட்டாச் பண்ணிவிட்டு அடிஷ்னல் கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கரெக்டாக வச்சு தையல் போடணும் நம்மளுக்கு லைனிங் தான் கரெக்டான மெஷர் அப்படின்றதால அது கரெக்டாக இருக்க மாதிரி வச்சு தையல் போடணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ கேப் இருக்குது பாருங்க நம்ம மிடில் கட் பண்ணி ஊப் பட்டி ஐப்பட்டி வைப்போம் இப்போ அடிஷ்னலாக இருக்கிற பீஸை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் இது ஃப்ரெண்ட்டு நம்ம எப்படி பேக் பண்ணோமோ அதே மாதிரி ஃப்ரெண்ட் நெக்கே நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மிடில் அந்த பீஸை வச்சுட்டு சைடில் கரெக்டாக எந்த சைடுக்கு எந்த பீஸ் வரும்னு பார்த்துட்டு வைங்க அப்படி இல்லைனா நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஷேப்பு டிசைன் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும் ஃபஸ்ட்டே நீங்கள் இந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பீஸ் இந்த பக்கமும் ஒரு பீஸ் அந்த பக்கமும் வர மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க ஸோ இதில் நமக்கு ரொம்ப பெருசாக எக்ஸ்ட்ரா க்ளாத் இல்லை அப்படிங்கிறதால நான் ஓரளவுக்கு ஒட்டியே எடுக்கிறேன் ஸோ இப்போ நெக்ஸ்ட் பீஸையும் இந்த பக்கம் வச்சு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் கீழே அட்டாச் பண்ணிவிட்டேன் அந்த அதை நான் காட்டில் எப்படி பேக்கு அட்டாச் பண்ணுமோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்டுக்கும் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் தைக்க ஆரம்பிக்கிறேன் ஸோ இப்போ வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஆமோல் பாருங்கள் அந்த மெயின் அந்த மிடில் பீஸ்தும் சைட் பீஸ்தும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்போ தான் அந்த ஷேப் வந்துருக்குல்ல அந்த டிசைன் கரெக்டாக வரும் ஸோ இது வந்து நம்ம எப்படி பேக் ஃபினிஷ் பண்ணுமோ அதே மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணுறோம் ஸோ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காட்டியிருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி டர்ன் பண்ணி இன்னொரு தையல் நம்ம அடிஷ்னலாக இருக்கிற பீஸை கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி நாச் போட்டு படிமான தையல் போட்டு டர்ன் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு அந்த இன்னொரு தையல் போட்டோம்ல எம்ப்ராய்டரி மேலேயே ஸோ அந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது லேஸ் இல்லைனா வந்து அந்த பீட் லேஸ் அந்த மாதிரி எதுனா வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் பட் நான் எதுவும் வைக்கல ஸோ இப்போ இந்த ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் ரெண்டுமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு பர்ஃபெக்டாக நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுலேயுமே வந்து லைனிங் நம்ம அட்டாச் பண்ணிடலாம் சைட் பீஸில் இப்படி வச்சு பார்த்துக்கோங்க எங்கே வருது அந்த க அந்த லேஸ் வந்து கரெக்டாக எங்கே வருது அப்படின்னு வச்சு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேர்ன் பண்ணி அந்த லைனிங்கும் கரெக்டாக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது சேஞ்சஸ் வந்துடும் நம்ம ஆல்ரெடி ஒரு மார்க் பண்ணி வச்சுருந்தோம் அந்த மார்க் வந்து நமக்கு தெரியுது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு தெரியல நான் போட்டு பாருங்க இங்கே ஒரு மார்க் இருக்குது நம்ம ஷேப் எடுக்கும் போது போட்ட மார்க்கு ஸோ அந்த மார்க்கை நான் கரெக்டாக ரெண்டு பக்கமும் வர மாதிரி வச்சுட்டு இந்த பீஸ்லேயுமே நமக்கு அந்த மார்க் தெரியும் ஸோ அதுவும் அந்த மார்க்கும் இந்த மார்க்கும் ஒன்றா வரும்போது உங்களுக்கு இது ஃபினிஷ் ஆகும்போது கரெக்டாக வரும் ஸோ இங்கே பாருங்கள் அந்த ஃபை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்களா அந்த லைனும் இதுவும் ஒன்றா வர மாதிரி இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணணும் ஸோ உங்களுக்கு புரியுதா அப்படின்னு தெரியல நமக்கு மெயினாக வந்தால் அந்த ஃபினிஷ் பண்ணியிருக்கிற அந்த லைன் மாதிரி போட்டிருக்கிற அந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கு கரெக்டாக வரணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லைனிங் கிளாத்தை வச்சுட்டு தையல் போடுங்க நம்ம அட்டாச் பண்ணும்போது அடிஷ்னலாக இருந்த கிளாத் அதை நான் கட் பண்ணிடுறேன் ஸோ பாருங்கள் ஃபுல்லாக நம்ம சுற்றி தையல் போட்டுவிட்டோம் கரெக்டாக ஃபினிஷ் ஆயிடும் அந்த லேஸு அதுவும் அந்த சைடில் இருக்கிறதும் இதுவும் கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம அடிஷ்னல் பீஸை கட் பண்ணிடலாம் ஸோ கட் பண்ணியாச்சு இப்போ திரும்பவும் நம்ம அட்டாச் பண்ணும்போது அதை கண்டிப்பாக நம்ம நோட்டீஸ் பண்ணிட்டு தான் ஸ்டிச் பண்ணனும் அந்த ஃபினிஷிங் லைன் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு நான் மிடில் இருந்து தையல் போடுறேன் அந்த லைன்ல அந்த ஃபினிஷிங் இருந்தே போடுறேன் இதில் ஏன் சேஞ்சஸ் வருது அப்படின்னா மிடில் வந்து கட் பண்ணி கொஞ்சம் கிளாத் எடுத்துருக்கோம்னா அதனால வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது தைக்கும் போது நமக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வரும் அப் அண்ட் டவுன் வர மாதிரி இருக்கும் அதுக்காக தான் மிடில் இருந்து ஸ்டிச் பண்ணுறேன் நீங்கள் நார்மல் ப்ரின்சஸ் கட் பண்ணிங்கன்னா அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை அந்த டிசைன்காக தான் நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம் ப்ரின்சஸ் கட் பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி ஜாயின் பண்ணாலுமே வந்து ஒரு சின்ன வேரியேஷன் வரதான் செய்யும் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது ஸோ கரெக்டாக அந்த ஷேப் எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அந்த ஷேப்லேயே ஃபிட் ஆகிற மாதிரி வச்சு தையல் போடணும் இப்போ பாருங்கள் ஃபினிஷ் ஆகிடுச்சு அதே மாதிரி இன்னொரு பக்கமாக சேம் மிடில் வச்சு நான் மிடில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் இது ஃபினிஷ் பண்ண உடனே நீங்கள் ஓவர்லாக் போட்டுக்கலாம் பட் நான் போடலை லாஸ்ட்டில் தான் ஓவர்லாக் போடணும் மிடலில் எடுத்தேன்னா திரும்பவும் எனக்கு வீடியோ டிஸ்கண்டினியூ ஆகும் அப்படின்றதால நான் போடலை பட் இந்த ஃபினிஷிங் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஓவர்லாக் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து ஏதாவது வேரியேஷன் தான் நம்ம லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டுருலாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு பட் இப்படி இருக்கிற ப்ளவுஸில் தான் நம்ம பேட்ச் ஒர்க் கொடுத்து ஓரளவு கரெக்ட் பண்ணுறோம் ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்கள் அந்த மெயின் பீஸு இப்போ வந்து நம்ம ஊக்குபட்டி ஆகிப்பட்டி வைக்க போகிறோம் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு மிடலில் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணியாச்சு இப்போ வந்து அந்த லைனிங்கோ மெயின் கிளாத்தும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா வெல்வெட் கிளாத் அப்படின்றதால நகர்ந்து வரும் ஸோ ஒரு தையல் போட்டுக்கிறேன் ரெண்டு சைடுமே ஸோ தையல் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம ஊக் பட்டி ஐப்பட்டி வைக்கணும் ஸோ ஐப்பட்டி வைக்கிறதுக்கு லைனிங் கிளாத்தோடு மெயின் கிளாத் வச்சு அட்டாச் பண்ணுறேன் மெயின் கிளாத் வந்து ஒரு த்ரீலேருந்து த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச் வரைக்கும் வச்சுக்கோங்க ஏன்னா இது பேக் ஓப்பன் அப்படின்றதால அகலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் ஸோ த்ரீலேருந்து த்ரீ அண்ட் ஆஃப் வரைக்கும் தாராளமாக நம்ம கிளாத் வச்சுக்கலாம் வச்சு அதில் லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த சைடில் தான் நம்மளோட லெஃப்ட் சைடில் இருக்கிற பீஸில் தான் ஐப்பட்டி வைக்கணும் கீழே வச்சு காலிஞ்சி தையல் போட்டு அதாவது உள்பக்கமாக வச்சு காலிஞ்சி தையல் போட்டு நம்ம ரெகுலராக பண்ணுறது தான் நிறைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் காலிஞ்சி தையல் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு படிமான தையல் போட்டு ஃபோல்ட் பண்ணுவோம் சேம் அதே தான் பண்ணுறேன் பட் இந்த கிளாத் வந்து கண்டிப்பாக பெருசாக இருக்கணும் அது வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சின்னதாயிருச்சுன்னா பேக்கில் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி வைடாக ஓப்பன் தெரியும் ஸோ ஒரு காலஞ்சு திரும்பி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்றதால அதுலேயும் வந்து மேலே ஒரு ஃபோல்ட் பண்ணி தையல் போடுறேன் போட்டு கரெக்டாக நம்ம வச்சு ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணக்கூடாது ஸோ ஓரளவுக்கு ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கலாம் இது வந்து ஊக்குப்பட்டி ஊக்குபட்டி வந்து மேல் பக்கமாக வச்சு உள் பக்கமாக திருப்பணும் ஐப்பட்டி உள் பக்கமாக வச்சு மேல் பக்கமாக திருப்பணும் ஊக்குப்பட்டி வந்து மேல் பக்கமாக வச்சு உள் பக்கமாக திருப்பணும் ஸோ ஒரு அப்படியே ஒரு படிமான தையல் நம்ம போட்டுக்கலாம் அதே மாதிரி மேலே ஓரளவுக்கு ஃபோல்ட் பண்ணிட்டு இது வந்து ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிடுவோம் கொடுத்த அடிஷ்னல் கிளாத் ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிடுவோம் ஊக் பட்டிக்கு ஸோ ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள் ஐப்பட்டி ஊக் பட்டி ரெண்டுமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் நார்மலாக எப்படி நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஜஸ்ட்டு ஒரு காலிஞ்சை விட கொஞ்சம் அதிகமாக வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் ரொம்ப பிரைட் ஆகிடுச்சி சடனாக வெயில் வந்துடுச்சு ஜன்னல் கிட்ட உட்காந்துருக்கேன் சம்டைம்ஸ் நிழலாக இருந்ததுன்னா நமக்கு நார்மலாக இருக்கும் நான் கவனிக்கல கவனிச்சிருந்தேன்னா வீடியோ வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருப்பேன் பட் நான் கவனிக்கல அதனால் நான் ரொம்ப ப்ரைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது ஸோ அப்படியே நம்ம தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி மிஸ்டேக் வராத மாதிரி பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் பட் எப்படியாவது இந்த மாதிரி ஒரு இது வந்துடுது பார்த்திங்கன்னா சுத்தமாக நமக்கு வந்து மிஷினோட அந்த நீடலே தெரியாத மாதிரி ஆயிடுச்சு ஸோ தையல் போட்டதுக்கப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணி அந்த கிளாத்தை வந்து பேக் சைடில் எடுத்து விட்டுட்டு நம்ம தையல் போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி பிசுறு மாதிரி தெரியாது ஸோ நீட்டாக இருக்கும் இப்போ அந்த ஸ்லீவ் நான் கட் பண்ணும்போதே சொன்னேன் சின்னதாக இருக்குது ஒட்டு கொடுக்கணுன்னு இதில் வந்து ஒரு ஜாயின் போட்டுக்கலாம் நல்ல பக்கம் மேலே துணியை வச்சு டர்ன் பண்ணி தையல் போட்டுக்கலாம் இது ஒரு படிமான தையல் எப்பவுமே வந்து லைனிங்கோட அட்டாச் பண்ண அப்புறம் நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணக்கூடாது லைனிங் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னால் மெயின் கிளாத்தில் நம்ம அடிஷ்னலாக பீஸ் ஜாயின் பண்ணிக்கணும் சரி இப்போ அஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி தான் அந்த மிடிலில் வந்து அந்த மிடில் வர மாதிரி வச்சு ஸ்லீவோட லைனிங்கோட மிடிலும் மெயின் கிளாத்தோட மிடிலும் ஒன்றா வர மாதிரி வச்சு நம்ம கீழே எந்த கிளாத் விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு தையல் போட்டுட்டு டர்ன் பண்ண போகிறோம் இப்போ பிரித்து விட்டுட்டு படிமான தையல் போட்டுக்கலாம் சேம் நம்ம நெக்குக்கு பண்ணோம்ல அதே மாதிரி தான் திரும்பி டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஒரு கால் இன்ச்சில் ஒரு தையல் போட்டுக்கலாம் பாருங்க இப்போ வந்து ஃபுல்லாக சுற்றி ஒரு தையல் போட்டுக்கலாம் லைனிங்கோடு சேர்த்து மீன் கிளாத்தொர்க்க மாதிரி வச்சு தையல் போட்டுக்கலாம் இப்போ அடிஷ்னல் பீஸ் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ ஃபினிஷ் ஆகிடுச்சு இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்லீவும் நம்ம ரெடி பண்ணியாச்சு ஸ்லீவ் எல்லாம் நீங்கள் எல்லாத்துலேயும் பார்த்துருக்குற சேம் மெத்தட் தான் அப்படியே நம்ம அட்டாச் பண்ணிடுறோம் நார்மலாக பண்ணுற மாதிரி இருந்து எடுத்து அட்டாச் பண்ணி இந்த பக்கமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இருந்து பண்ணி அந்த பக்கமாக எடுத்துகிட்டு போகிறோம் ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து ஃபுல்லாகவே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு ஸ்லீவுமே அட்டாச் பண் அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம் அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் நம்ம பண்ணிக்கலாம் டபுள் ஸ்டிச் போட்டாச்சு ஓ ஸ்லீவுமே நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கீழே வந்து நம்ம பட்டி கொடுத்து ஃபோல்ட் பண்ணணும் ஸோ இந்த ப்ரின்சஸ் கட் பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மல் ப்ளவுஸில் வர மாதிரி பட்டியெல்லாம் வராது ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு கிளாத் கொடுத்து அப்படியே ஃப்ரண்ட்டுக்கும் பேக்கும் ஒரே அளவில் ஒரு கிளாத் கொடுத்து டர்ன் பண்ண போகிறோம் நான் நிறைய வீடியோவில் சொல்கிறது தான் இப்படி கொடுக்குறோமே நமக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குமானா கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் இந்த பீஸ் த்ரீ இன்ச் அளவுக்கு வச்சு நான் எடுத்துக்கிறேன் ஃபிட்டிங்லலாம் உங்களுக்கு எந்த இதுவுமே வராது நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து அந்த ஷேப் எடுக்கிறோம்ல நான் மிடில் ஒரு ஷேப் போட்டாலே லைனிங் கிளாத்தில் கட் பண்ணும்போது அந்த மாதிரி ஷேப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும் இது நம்ம அப்படியே மேல் பக்கமாக வச்சு அட்டாச் பண்ணி ஒரு படிமான தையல் போட்டுவிட்டோம் இப்போது ஒரு ரெண்டு ஃபோல்ட் பண்ணி கொஞ்சம் திக்னஸ் வர்றதுக்காக நான் ஃபோல்ட் பண்ணி தையல் போடுறேன் கொஞ்சம் திக்காக இருந்ததுனால தான் உங்களுக்கு வந்து மடித்து வராது அந்த ப்ளவுஸு வந்து கீழே வந்து சுருண்டு வராது அதுக்காக நான் கொஞ்சம் திக்காக வச்சுருக்கேன் டபுள் ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணி தையல் போடுறேன் நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகிடுச்சு இதில் வந்து நம்ம ஒரு லேஸ் கொடுக்க போகிறோம் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லேஸில் ஸ்டோன் இருக்குது அப்படின்றதால நம்ம இந்த கைடு வச்சு போட முடியாது ஸோ நான் வந்து சிங்கிள் சைட் கைடு வச்சு போட போகிறேன் ஒரு சைடு மட்டும்தான் கைடு இருக்கும் அதாவது என்னோடய ரைட் சைடில் இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன் ஸ்டோனை வந்து லெஃப்ட் சைடில் விட போகிறோம் ஸோ ஐ பக்கம் வைக்கும்போது இந்த மாதிரி அந்த அடிஷ்னலாக கொடுத்த கிளாத்தில் வைக்காமல் அது கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம் ஃபோல்ட் பண்ணி வைக்கிறேன் ஸோ கொஞ்சம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் தெரிகிற மாதிரி நான் அந்த ப்ளவுஸோட மெயின் கிளாத் தெரிகிற மாதிரி விட்டுருக்கேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வயிறு கிட்ட வந்து அந்த லேஸ் பட்டுச்சுன்னா கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்கும் ஸோ குத்துற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றதால அந்த எட்ஜில் வந்து கொஞ்சம் மெயின் கிளாத் தெரிகிற மாதிரி விட்டுருக்கேன் அது பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும் ஸோ திரும்பி ஸ்டிச் பண்ணும்போது திரும்பவும் அந்த ஸ்டோன் வந்து லெஃப்ட்டில் வர மாதிரி வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும் அப்படி இல்லைனா நீங்கள் திரும்பவும் கைட் மாற்ற வேண்டியிருக்கோம் பட் நான் அதே கைடு வச்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் பாருங்க இப்போ வந்து சைட் ஜாயின் பண்ண போகிறோம் ஸோ சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க கரெக்டாக வச்சு உங்களோட ஸ்லீவோட விற்று எவ்வளவோ அதை எடுத்துக்கோங்க இது வந்து அஞ்சே முக்கா வச்சு நான் மார்க் பண்ணுறேன் ஸோ அஞ்சே முக்கா வச்சு மார்க் பண்ணி ஸ்லீவ் வரைக்கும் எடுத்துகிட்டு வரலாம் அதாவது ஸ்லீவ் கிட்டே அதாவது ஆமோல் கிட்ட வரும்போது ஒன்றரை இன்ச்சு கேப் நம்ம அதை ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருப்போம் அப்படின்றதால நமக்கு அப்படியே தெரியும் ஸோ அந்த ஒன்றரை இன்ச்சு கேப்பு டேர்ன் பண்ணி பார்த்துக்கோங்க ஆமோல் ரெண்டும் கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஹிப்பையும் மார்க் பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட் டைம் மார்க் பண்ணியும் தையல் போட்டுக்கலாம் ஸோ ஜாயின் பண்ணதுக்கு முன்னால் இந்த மாதிரி லேஸ் எல்லாம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணுற இடத்துல வர அந்த ஸ்டோன்ஸை வந்து நீங்கள் எடுத்துடுங்க இது ஹிப் மெஷர் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சு ஸோ செவன் அண்ட் ஹாஃப் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பேக் எல்லாத்துலேயும் நான் செவன் அண்ட் ஹாஃப் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் மேபி என்னோட வீடியோ இந்த வீடியோ ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க நினைப்பீங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு பட் நான் என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நிறைய வீடியோ போட்டுட்டேன் அப்படின்றதால தான் இதில் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் மேக்ஸிமம் என்னோடய வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாகவே இருக்கும் ரொம்ப ஸ்லோவாகவே சொல்லிக் கொடுத்துருப்பேன் ஒன்றுமே தெரியாதவங்க கூட கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன் பட் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது வீடியோ பாருங்கள் இதோட எனக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு மெமரி காலி இருக்குது அதை நான் பார்க்கவே இல்லை ஸோ அவ்வளோதான் நம்ம ஜாயின் பண்ணிட்டோன்னா இது ஃபினிஷ் ஆகிடும் இன்னும் ரெண்டு தையல் போட்டால் போதும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பிரெஸ் பண்ணுங்கள் ஸோ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும்